இப்போ சபாவில் ப்ரோக்ராம் பண்ணோம்னா இந்த பேமெண்ட் அப்படின்ற பே பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இப்போ ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆஸ் அ டீச்சராக கேட்குறேன், ஆஸ் அ பர்ஃபார்மராகவும் நானும் நிறைய பே பண்ணி பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இனிமேல் முடியாது, நம்மளால் வேண்டான்றதுனால தான் இந்த குரூப் அப்படின்ற ஒரு கான்செப்டே நான் கொண்டு வந்தேன். 2000s என்னால் சோலோக்கு எஃபர்ட் பண்ண முடியாது எங்கள் அம்மா பேரண்ட்ஸ்னாலன்னு ஐ ஸ்டார்டட் பர்ஃபார்மிங் குரூப்ஸ். ஸோ குரூப்பில் என்னைக்காவது ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு சோலோ கிடச்சதுன்னா பர்ஃபார்ம் பண்ணுவோம். பட் இப்போ இந்த வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்ல டேலண்டட் இருக்குது, அவங்க பேரண்ட்ஸ் சம்டைம்ஸ் நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் வந்து டெஃபினட்டாக இவ்வளோ கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு எங்களால் சம்டைம்ஸ் ஐயோ இந்த குழந்தை நல்ல டேலண்டடாக இருக்கானே, இவளுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ், ஏன்னா அஃப்கோர்ஸ் நாலேஜும் சரி ஒரு பர்ஃபார்மிங் ஸ்கில்ஸும் சரி அல்டிமேட் கோலே வந்து அது ஸ்டேஜுக்கு போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது தான் அதோட ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குது, அது குழந்தைக்கும் சரி டீச்சருக்கும் சரி. ஸோ பட் இந்த பேமெண்ட் அப்படின்னு வரச்சே அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. சரி இந்த வருஷம் இந்த குழந்தை பே பண்ணிச்சே, நெக்ஸ்ட் இயர் அவளுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்லாட்டாவது கொடுக்கணும்னு ஏதாவது ஒரு பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும்னு என்னோட ரிக்வெஸ்ட்டாக தான் கேட்குறேன். இல்லை இல்லை உங்களோட ரிக்வெஸ்ட்னு இல்லை, ஆக்சுவலாக எல்லா சபாவோட டியூட்டியும் ஆர்டிஸ்ட்கிட்டேருந்து வாங்கக்கூடாதுன்றது தான் நியதி, நிச்சயமாக அதில் மறுப்பே கிடையாது. ஏன் இந்த சுச்சுவேஷன் வருது வந்தது இத்தனை வருஷமாக இல்லாமல் இப்போ ஆஃப்லேட் ஜாஸ்தி? சரி இன்றைக்கி வந்து நான் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் போடுறேன், எனக்கு வந்து ஆர்டிஸ்ட்டை பற்றிய கவலை இல்லை, வெறும் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் எடுத்தாலும்னா எனக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு 20-25 ரூபா, அதாவது வெறும் உண்மை இல்லாமல் ஒரு ஹால் ரெண்டு புக் பண்ணி ஹாலை மட்டும் புக் பண்ணி ரெண்டு பப்ளிசிட்டி கொடுத்தேன்னா எனக்கு 25,000 ரூபா செலவு. சபாக்கள் வந்து ரூபாய் வாங்கி ஒருத்தர் அவங்க எடுத்து போகல, தே ஆர் கோயிங் டு யூஸ் இட் ப்ளோ பேக் இன் டு த சேம் ஃபீல்டு. இன்றைக்கி ஆடியன்ஸ் அதாவது நீங்கள் நான் சொல்கிறேன், நாங்கள் ஆரம்பித்த 69-85 வரைக்கும் ஆடிட்டோரியத்தில் ஏசி கிடையாது, ஃபேன் கிடையாது, அந்த காலத்து பைக் சிஸ்டம் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ எல்லாம் இப்போ அது அப்படியே மாறி இருக்கு. இன்றைக்கி நாங்கள் ஏசி ஆடிட்டோரியம் போடலன்னா மக்கள் வரமாட்டேங்கிறாங்க, சவுண்ட் சிஸ்டம் நல்லா அங்கே ஆடியோ நல்லா இல்லைங்க, வேறு அங்கே போடுறச்சே வராங்க அப்படிமா. ஸோ மக்களோட இது வந்து அவங்களும் நாங்கள் என்ன குவாலிட்டி கொடுக்குறோன்றது அவங்க எதிர்பார்க்கறதுனால எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நாங்களும் அது சரி, இந்த ஏசி இருக்கா, மக்கள் வந்தால் வரவங்களுக்கு சௌரியம் இருக்கா, கார் பார்க் இருக்கா, சில்ல எல்லா சின்ன விஷயங்களையும் இப்போ நாங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டு வந்தாங்கன்னா சார் மேக்கப் ரூம் அந்த லைட் இல்லை, எனக்கு மேக்கப் ரூம் போகாது, நாங்கள் 15 பேர் போடணும், இது சின்னதாக இருக்குது, இடம் போகாது. ஸோ அவங்களுக்கு உண்டான சௌரியம், ஸ்டேஜில் இந்த ஃபெசிலிட்டி லைட்டிங் இருக்குது, சவுண்டு என்ன இது போகணுன்ற ஆர்டிஸ்ட்டும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதையும் நாங்கள் ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள் இல்லை, பட் இப்போ அது வந்து என்ன டெவலப்மெண்ட்னு சொல்லுமா, அது டெக்னிக்கல் டெக்னாலஜியல் டெவலப்மெண்ட்னால அவங்களும் அதை எதிர்பார்க்குறாங்க, மக்களும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நேச்சுரலி இப்போ இன்றைக்கி வந்து அந்த சுச்சுவேஷன் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் மக்கள் வராங்க. இப்போ அது நீ நான் வாங்கலைன்னு சொல்ல மாட்டேன், சில பேர் வாங்குறாங்க, அதுக்கான காரணம் வந்து டு மீட் தேர் ஓன் அண்ட் புட் நம்பர் ஆஃப் மோர் நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். ஸ்பான்சர்ஸ் முன்ன மாதிரி வர்றது கிடையாது இப்போ, அது இது டிசம்பர் ஃபெஸ்டிவலில் வர ஸ்பான்சர் சில சர்ப்ளஸ் இதெல்லாத்தையும் வச்சுட்டு வருஷம் ஃபுல்லுத்தி இப்போ எல்லாம் மேனேஜ் பண்ணுறோங்க அவ்வளோதான். ஸோ அதில் ஒரு பார்ட்டு தான் இந்த இது பேமெண்ட்டு டிமாண்ட். அது வந்து எல்லார்ட்டையும் நீ உங்களுக்கே தெரியும், எல்லா சபாவும் எல்லார்ட்டேருந்தும் கேட்குறது கிடையாது, எல்லா சபாவும் ஃப்ரீயாகவும் நிறைய பேர் கொடுக்குறான்றதும் கொஞ்சம் நான் இது எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்லுங்க. இல்லை இல்லை கண்டிப்பாக வி அக்ரி, ஏன்னா ஒரு சபா நடத்தணும்னா லைட்டிங் வேணும், ஹால் வேணும், இன்விடேஷன், பப்ளிசிட்டி எல்லாமே இருக்குது. பட் ஆஸ் ஏ டீச்சராகவோ இல்லை நல்ல நிச்சயமா எல்லா ஏதாவது ஒரு சின்ன சஜஷன் தான் இது சரிப்படுமான்னு எனக்கு தெரியல. மேபி இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு பேமெண்ட் இல்லாமல் அந்த குழந்தைக்கும் டிக்கெட் விற்று இருந்தால் நீ ஒரு 100 டிக்கெட் எனக்கு விற்று கொடுக்கணும். ப்ரின்ஸிபல்னு பார்த்தா ஒரு ப்ரோக்ராம் போகிறதுக்கு ஆர்ட்டுக்கு ஷுட் நாட் கம் ஆஸ் ஃப்ரீ அப்படின்னு ஒரு இப்போ எல்லாம் பெயின் இருக்குது. நான் வந்து 5 ரூபா 10 ரூபா டிக்கெட்டாக அதை வாங்கிட்டு உள்ளே வரணும்னு ஒரு தீரி பெயின் இருக்குது. இன்னொரு ஃபீல்டு இன்றைக்கி ஒத்துமே வரல, யாராவது 10 பேர் வரட்டுமே அப்படின்ற ஃபீல்டும் ஒரு இதில் இருக்குது. ஸோ இப்போ ஒரு சின்ன கிளாஸில் இருக்குது, எது எது பெட்டர்ன்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பீரியடில் இருக்கோன்னு வச்சுக்கணும் நம்ம. கண்டிப்பாக
ஈவன் ஒரு லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் நாட்டியக்கலா கான்ஃபரன்ஸ் எவ்ரி இயர் கிருஷ்ணகான சபாவில் நான் என்னோட எங்கேஜில் இருந்து 5 ரூபாய் டிக்கெட் வாங்கியிருக்கேன், 10 ரூபாய் டிக்கெட் வாங்கியிருக்கேன், 20 அது அந்த அந்த மந்த் ஃபுல்லாக அது வந்து உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் உடைய மனத்தை அதுக்கு நம்ம ₹1 கொடுத்து போகணுன்ற அந்த ஃபீல் வருது, ஃபீல் வந்து கொண்டு வரணுன்றது உங்களால தான் முடியும். இல்லை நாங்கள் வந்து ஆல்சோ ஆர்டிஸ்ட் வைஸ் வந்து எங்களோட ஆஸ் பப்ளிக்கு உங்களுக்கு சொல்கிறேன், ஆர்டிஸ்ட் கூட இதுக்கு முயற்சி பண்ணணும். நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கு நம்ம 4 பேர்கிட்ட சொல்லி ஆடியன்ஸை வந்து டிக்கெட் வாங்க வைக்கணும் அப்படின்றத நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா இட்ஸ் எ மியூச்சுவல் டெஃபினட்டாக ஒன்றும் அந்த மாதிரி வந்ததுன்னா எவ்ரிபடி இஸ் கோயிங் டு. ஆனால் இதில் இப்போ இன்றைக்கி சுச்சுவேஷன் ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா ஒரு கிராஸ் ரோட்ஸில் இருக்கோம், நம்ம இந்த வழிக்கு போகிறோமா இந்த வழிக்கு போகணுமான்றது தெரியாமல் இன்றைக்கி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம் நம்ம. ஸோ ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் ஒன்று எடுத்துன்னு இனிமேல் அப்படி போகணும். இப்போ நாங்கள் இந்த வருஷம் டிசைட் பண்ணிட்டு இனிமேல் கொஞ்சம் கூடிய மட்டும் இனிமேல் ஃப்ரீயாக குறைச்சின்னு வரலாம், அட்லீஸ்ட் வி வில் சார்ஜ் மினிமம் 50 ரூபா அது மாதிரி பண்ணுவோம்ன்ற ஒரு டிசிஷன் இருக்குது. பட் பார்ப்போம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறச்சே தான் அதோட இதெல்லாம் தெரியும். எங்களுக்கு ஆன் த ஹோல் இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு அந்த 100 பேர் 150 பேர் இருக்கா, ஒரு 50% கெப்பாசிட்டி ஆஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். நானும் ப்ரோக்ராம் போட்டேன், 5 பேர் 10 பேர்னு இருந்தால் ஆர்டிஸ்ட்டுக்கும் போடுறவங்களுக்கும் எங்களுக்கும் வந்து என்னடா அது இவ்வளோ கஷ்டப்பட்டு போடணும், 10 பேர் வந்திருக்காங்களா 20 பேர் வந்திருக்காங்களேன்ற ஃபீல் எங்களுக்கு வரக்கூடாது. ஸோ இதுக்கு ஆடியன்ஸ் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் ஆடியன்ஸுக்கும் இருக்கிற ரேப்போர்ட் ஒன்று வேணும். இந்த கச்சேரி போட்டு 40 பேர் வரான்னா நாங்கள் எங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக அவன் கச்சேரி போட்டால் 40 பேர் வராடா அவர் போடுவோம் தான் தோணும். நான் அதுக்கு அப்போ என்ன இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எங்களுக்கு புது ஆர்டிஸ்ட் எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணுற இது குறைஞ்சிடுறது. அதுக்கு திருப்பி விஷயம் சர்க்கிள் மாதிரி, ஏன்னா நாங்கள் புதுசாக போடணுன்னா எங்களுக்கு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் ஜாஸ்தியாகுது, ஒரு விஷேஷ சர்க்கிள் மாதிரி எல்லாம் அங்கே போய் சுற்றி வந்து நிற்கிறது. ஸோ இதை எல்லாம் பிரேக் பண்ணணும்னா எல்லா இடத்துலேருந்தே பிரேக் பண்ணணும். ஆர்டிஸ்ட் சைட்லேயும் பிரேக் பண்ணணும், ஆடியன்ஸ் சைட்லேயும் பிரேக் பண்ணணும், சபா சை 3 சைட்லேருந்து பிரேக் பண்ணால் தான் ஒரு இதுக்கு வரும். அது உங்களை மாதிரி செக்ரட்டரிஸ் வந்து இந்த டைமில் அப்ளை பண்ணுங்கள். அண்டு இந்தெந்த சிஸ்டமாக லைக் வந்து இப்போது எந்த ப்ரையாரிட்டி வச்சு, இப்போ நீங்கள் பயோடேட்டா பார்த்த உடனே நீங்கள் டான்ஸுக்கு சான்ஸ் கொடுக்க முடியாது. இப்போ அப்ளை பண்ணணும்னா ஒரு சிடி வச்சு அதில் என்னென்ன மாதிரி காம்போசிஷன்ஸ் கொடுத்தா உங்களுக்கு அதை ஒரு செலெக்ஷன் போர்டில் கொடுத்து நீங்கள் பண்ணணும் இல்லையா? இப்போ ஒரு ஒரு 10 பேர் வரைச்சே பரவாயில்ல, ஒரு 100 டான்சர்ஸ் இருக்காங்க எனக்கு தெரியும். நானே வந்து ஒரு வருஷம் உங்ககிட்ட கேட்டேன்னா அடுத்த வருஷம் நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா ஐ ஃபீல் தட் லாஸ்ட் இயர் நான் பண்ணினேன், இன்னைக்கு நெக்ஸ்ட் இயர் அந்த ஸ்லாட் வேறு யாருக்காவது போட்டோன்னு ஒரு வருஷம் விட்டு தான் உங்ககிட்டயே நான் வந்து கேட்பேன். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் அனுப்பணும்னா எந்த சிஸ்டமில் இருந்தால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்? இல்லை நத்திங் ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. கூடிய மாதிரி எல்லா சபாக்குள்ளும் என்ன பண்ணுவோம்னா லெட்டர் அப்ளிகேஷன்றது ரெஃபரன்ஸ் இருக்க இந்த சபாவில் என்ன இது உங்கள் சபாவில் ஆடுறதுக்கு விருப்பப்படுறேன்ற ஒரு லெட்டர். ஜென்ரலாக நாங்கள் சபாக்கள் உங்களுக்கே தெரியும், நாங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட் ஒரு 10 பேர்லேருந்து லெட்டர் வந்ததுன்னா நாங்கள் உங்களை தான் ரெஃபர் பண்ண போகிறோம். நீங்கள் அதுலேருந்து எனக்கு உங்கள் ஸ்லாட்டில் எனக்கு எங்களோட லிமிட் பண்ணி ஒரு ஸ்லாட் தரும், 2 ஸ்லாட் தரும், நீங்கள் எந்த இதில் யார் செலக்ட் பண்ணுறீங்கன்றது அப்படி தான் கேட்க போகிறோம். பட் இதனால் என்னென்னா எங்களோட லிமிட்டேஷனால தான் எங்களுக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும்னு தான் ஆசை. பட் இன்றைக்கி நிலைமை அப்படி எப்படி இருக்குன்னா எங்களுக்கு அந்த 2 ஸ்லாட்டுக்கு மேலே கொடுக்க முடியல. ஏன்னா திவ்யசேனாக்கு 2 ஸ்லாட் கொடுக்கணும்னா அந்த குருவுக்கு 2 கொடுக்கணும், எல்லோருக்கும் கொடுக்கணும், எனக்கு மொத்தம் இருக்கிறதே இவ்வளோ ஸ்லாட்டு தான். ஸோ இது என்ன ஆகும்னா இது வந்து கொடுக்கலன்னா அது நெகட்டிவாக எடுத்துக்காமல் சரி இந்த வருஷம் நம்மளுக்கு இல்லைன்னா நெக்ஸ்ட் இதில் உடனே நிச்சயமாக வில் கன்சிடர் தே வில் கன்சிடர் அப்படின்ற ஒரு ஹோப் ஒன்று இருக்கணும். எஸ் இன்றைக்கி சுச்சுவேஷனில் எங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ஏன்னா வருஷத்துக்கு மிஞ்சி போனால் ஜூலையில் ஒன்று போடுவோம், ஜனவரியில் போடுறோம். அந்த வாய்ப்புகள் நீங்கள் வந்து எங்களுக்கு நிறையா கிடைக்கணும்னு நீங்கள் எங்களை வேண்டுங்க. நாங்கள் எங்களுக்கு அது மாதிரி வந்ததுன்னா நாங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணம் கிடையாது. நிறைய பேர் கொடுத்து நிறைய வளர்க்கணும் அப்படின்றது தான் எங்களோட இது. பட் அதர் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால இது எங்களால் பண்ண முடியல. பட் இது பண்ணலன்ட்டு இந்த வாட்டி நான் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நிச்சயமாக யூ வில் பி தேர் இந்த இது. இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த ஃபெஸ்டிவல் அதுக்கடுத்த ஃபெஸ்டிவல் டெஃபினட்டாக யூ வில் பி கிவன் எ சான்ஸ். ஸோ டோன்ட் லூஸ் ஹார்ட், ஜஸ்ட் பி பேஷண்ட். எங்களை அதுதான் எங்கள்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது.